தமிழக அரசு ஒரு சிறந்த வரவு செலவு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிதி வருவாய், நிதி பற்றாக்குறை இவைகளையெல்லாம் மிக திறமையாக கையாண்டிருக்கிறார். நீங்கள் வந்து நிதி வருவாய் பற்றாக்குறையை மிக குறைத்திருக்கிறார். வெளியில் வாங்கிய கடனை 34,000 கோடியாக இருந்ததை 7,000 கோடியாக மாற்றி காட்டியிருக்கிறார். உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நிதி நிலைமை என்பது எப்பொழுதுமே பிரதிபலித்தது கிடையாது. இலவசங்கள் தான் பிரதிபலிக்கும், இலவசங்களுக்கு தான் பெரிய விளம்பரம் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது இலவசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவையற்ற செலவுகளும் குறைக்கப்பட்டிருக்கின்றன, வருமானத்தையும் உயர்த்தியிருக்கிறார்கள், நிதி நிர்வாகத்தை மிக செம்மையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக முதலமைச்சரையும் தமிழக அரசையும் நிதியமைச்சரையும் தமிழ்நாடு காங்கிரஸ் பாராட்டுகிறது. கர்நாடகத்திற்கு தேர்தல் பணிகளுக்காக எங்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறார்கள். நானும் செல்ல இருக்கிறேன். கர்நாடகத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். சமீப காலமாக வந்திருக்கிற தேர்தல் கணிப்புகள் முழுவதும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று தான் சொல்லியிருக்கிறது. இவைகளுக்கு மேலாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறிப்பு விஷயம் கர்நாடக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும். அவர்களும் வந்து பரப்புரை செய்ய இருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். இல்லை, இது வந்து நீங்கள் திட்டமிட்டு செய்கிற ஒரு தவறான பிரச்சாரம். இது அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் 500 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதை வச்சு அது மாதிரிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து பல ஊடகங்கள் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள். நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோன்னு சொல்லியெல்லாம் அனுப்புகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கேளுங்க. நான் சொல்கிறத கேளுங்க பிரதர். நீங்கள் ஊடகங்கள், அதுவும் இந்த இது சோஷியல் மீடியாவில் பணம் வாங்கிக்கிட்டு கேள்வி கேட்குறது, பணம் வாங்கிக்கிட்டு பேசுகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்தது? எவ்வளவு பிரபல்யமாக இருந்தவர்கள்லாம் என்ன ஆனார்கள்? ஆமாம், இவ்வளோ வாங்கினேன், இவ்வளோ வாங்கினேன், இந்த கேள்விக்காக இவ்வளோ வாங்கினேன், இவ்வளோ பேசுகிறதுக்காக இவ்வளோ வாங்கினேன்னு வந்தது. இதுதான் நடக்குது. மிக அற்புதமான போராட்டம் நடைபெற்றது. 26ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் என்பது எல்லோரும் கலந்து கொண்ட போராட்டம். எல்லா மாவட்டங்களிலும் 500 பேர், 1,000 பேர் கலந்து கொண்ட போராட்டம் தான். நான் உங்களை சொல்ல, பொதுவாக சொல்கிறேன், நானும் அதை தான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன், 26ஆம் தேதி நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுலையாவது கூட்டம் குறைவுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மனநோயாளிகள், குறை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறவர்கள், காலையில் எழுந்த உடனே குடிக்கிறவர்கள் செய்கிற பரப்புரை அது. நீங்கள் வந்து, நான் டீப்பழுவூரில் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தேன். போயிட்டு கும்பகோணத்தில் புகை வண்டி ஏறுவதற்காக நானும் அந்த மாவட்ட தலைவரும் மாநில துணைத்தலைவர் ஜி ராஜேந்திரனும் அங்கே வந்தோம். 3 பேர் தான் நாங்கள் வந்தோம். எங்களை பார்த்து விட்டு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள். அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், சார் அவருடைய பதவியை பறிச்சுட்டாங்களாம், தெரியுமா, இப்போ தான் வந்திருக்குன்னு சொன்னார். அதை பார்த்த உடனே நாங்கள் கொதித்து போனோம். உடனடியாக ஒரு அதற்கு ஒரு ஒரு உடனடி தீர்வு வேணும், உடனடி போராட்ட முறை வேண்டும். நீங்கள் வந்து 4,000 பேரை திரட்டிக்கிட்டு 400 பேரை திரட்டிக்கிட்டு போய் தான் போராட்டம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மகாத்மா காந்தி
தனி மனித சத்தியாகிரகம் செஞ்சுருக்காரு, ஒரே ஆள் போய் சத்தியாகிரகம் பண்ணுறது, அதை போன்ற போராட்ட முறைகள்லாம் உண்டு. அங்கே எனக்கு விளம்பரம் முக்கியமா, என்னுடைய தலைவருக்காக நாங்கள் கிளர்ந்து எழுவது முக்கியமா? நாங்கள் வந்ததை பார்த்துட்டு தான் வந்தாங்க, வந்துட்டு தான் அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அந்த அந்த புகை அந்த சோழன் எக்ஸ்பிரஸ் வருவதற்கும் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வருவதற்கும் ஒரு பத்திரிகையாளர் அதை பார்த்து எங்களுக்கு சொன்னார். வந்திருந்ததே அவங்களும் மூணு நாள் பத்திரிகையாளர்கள் தான் வந்திருந்தாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற எங்களுடைய மாவட்ட தலைவர் ஒரு மிகப்பெரிய செயல் வீரர், சொன்னால் 1000 பேரை திரட்டுவார். ஆனால் அதற்கு இட் வில் டேக் 2 hours. அதற்கு முன்பு ஒரு போராட்டத்தை நடத்தணும். நீங்கள் எழுச்சி உடையவர்கள் தாங்க அதை செய்ய முடியும். விளம்பரம் வேணுங்கிறவங்க திட்டமிட்டு செய்கிறது அது கிடையாது. அதன் பிறகு எவ்வளவு கூட்டத்தை வேண்டுமானாலும் கூட்டலாம். இது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தெரிகிற விஷயம். கையில் 5 விரல் இருக்குங்கிறது மனிதனுக்கு தெரியாதா? சில பேருக்கு 6 விரல் கூட உண்டு. எதுவுமே தெரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள், பொறுப்பற்றவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. அது வந்து உங்களுடைய ஆணவத்தை காட்டுகிறது. ஏன்னா மற்றவங்களாலாம் 10 பேரை கூட திரட்ட முடியாதுங்கிற ஆணவம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாகிறீங்க. எவ்வளோ பெரிய அதர்மம் அது! ஒரு பெரிய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது நியாயமா? ஏன்னா 50 பேர் ஒருத்தவங்களால் திரட்ட முடியாதா? ஒரு பெரிய அகில இந்திய கட்சி 500 பேரை திரட்ட முடியாதா? 1000 பேரை திரட்ட முடியாதா? நீங்கள் அந்த இடத்தில் அந்த உணர்ச்சியை நீங்கள் பாராட்ட வேண்டுமே ஒழிய, அந்த இடத்தில் அந்த உணர்ச்சியை குறை சொல்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மகாத்மா காந்தியவே குறை சொன்னவர்கள், மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, அடுத்ததுக்கு சார். ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கரை பற்றி சொன்ன விஷயங்கள் வந்து மீண்டும் வந்து சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. குறிப்பிட்டு மகாராஷ்டிரத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியினுடைய பொறுப்பாளர்களிலிருந்து பலருமே வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுக்காங்க. இந்த கமெண்ட் தவிர்த்துருக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லை பேக்வர் ஆயிடுச்சா? பாப்புலரான சென்டிமெண்ட்டோ இல்லை பல இடங்கள் அரசியலோ அவங்க சார்ந்து இருக்கனால ஒரு பேக்வர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தவிர்த்துக்கலாமா? ரெண்டுமே அல்ல, சொல்ல வேண்டிய கருத்து தான். மகாத்மா காந்தி, தந்தை பெரியார் இருவருடைய சிறப்பு என்னென்னா, ஒரு கருத்து சொன்னால் பிரச்சனைக்குரியதாக ஆகும் என்பதற்காக சொல்லாமல் வருகிற கோழைகள் அல்ல அவர்கள். அவங்க ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா, எவ்வளவு பிரச்சனைகளுக்குரியதாக இருந்தாலும் ஒரு நியாயமான கருத்தை பொதுவெளியில் சொல்வது என்பது தான் பேராண்மை மிக்க அரசியல். சவார்கருக்கு இன்றைக்கு செல்வாக்கு வந்திருக்கலாம், அல்லது யாராவது ஒரு தரப்பு அவரை ஆதரிக்கலாம். ஆனால் சவார்கர் செய்ததை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த நிலை வருகிற பொழுது ராகுல் காந்தி அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். சவார்கர் மாதிரி நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா சவார்கர் அந்த கட்சியினுடைய தலைவர், அதுதான் பாரதிய ஜனதாவினுடைய ரத்தம். அதனால் அதை சொன்னது தப்பு இல்லை, அதுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புதுங்கிறதுக்காக ராகுல் காந்தி அஞ்சு விட மாட்டார். மகாத்மா காந்திக்கு கிடைக்காத எதிர்ப்பா, பெரியாருக்கு கிடைக்காத எதிர்ப்பா? சிறப்பு மாலை போட்டாங்க, பெரியாரை செருப்பால் அடித்தாங்க, அவர் என்ன அதுக்காக விட்டுட்டாரா? நம்ம கருத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது மக்கள் மன்றம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பது வந்து அதன் பிறகு தான். சொல்ல வேண்டிய கருத்தை நாம் சொல்லுகிறோம். ராகுல் காந்தி சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னார், அவ்வளவுதான். அதுக்காக அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த இடத்துல வந்து அவர் சொன்னார், அதை சொல்லாமல் இருக்கணும்னு நான் நினைக்கல. ராகுல் காந்தி ஒரு நேர்மையாளர், அவர் வந்து களத்தில் போராடக்கூடியவர், அவர் வந்து அதை சொல்லுவார். அது மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். எனக்கு தேவை வருகிற பொழுது தான் ஒன்று சொல்லணும், சும்மா ஒருத்தவங்க உளறிட்டேவா இருக்க முடியும்? அது அப்படி இல்லை பிரச்சனை. ஏங்க எது வேணாலும் தொட்டுக்கிட்டுங்க, அதனால் என்ன இருக்குது? வழக்கு தொடுத்தா என்ன கழுத்தா போயிடும், அதெல்லாம் ஒன்றும் போகாது. அந்த ஏங்க வரலாற்றில் இருக்கிற ஒரு விஷயம் அது. சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தார்னு என்ன ராகுல் காந்தி அவராவா சொல்கிறாரு? அது வரலாற்றில் இருக்குது, புத்தகங்களில் இருக்குது, நடைமுறை அது. அது முடிந்து போன விஷயம், அவ்வளோதான். இல்லையே, ஊடகங்கள் எல்லாமே இப்போ வந்து சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே காங்கிரஸ் வெற்றி பெறும்னு தான் வந்திருக்கு. எந்த கருத்து கணிப்பும் உங்களுக்கு வந்து பிஜேபி வெற்றி பெறும்னு சொன்னாங்க? யாரும் சொல்லலை.